இப்ப ஜீவாவை காப்பாத்த இவ ஜீவ சமாதி இருக்கான்னு தெரிஞ்சா மாயாவதி அப்படியே உருகிடுவாளே. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோ, நாம டோட்டலா மொக்கை ஆயிடுவோம் பேபி. இப்ப நாம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம். ஒண்ணு, இவ இந்த பூஜைய ஆரம்பிக்க கூடாது. இதை எப்படியாவது தடுக்கணும். அப்புறம் இந்த விஷயம் மாயாவதி காதுக்கு எட்டவே கூடாது. ஆமா கிராமி, இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு தூண்டி விட்டு இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அம்மா, அடியாள்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிருந்தீங்களே, அந்த வீணா போனவன் எங்க போனா? ஆளையே காணோம். அவனை நம்ம வேலையா தான் அனுப்பியிருக்க. நீ திட்டுறது அவன் காதுல விழுந்துச்சோ என்னமோ. தோ அங்க வந்துட்டு இருக்கான் பாரு. கிரானி, என்ன இது, கையில ஏதோ பொட்டலத்தோட வரான்? பிரசாதம் ஏதாச்சும் வாங்கிட்டு வரானா? மேடம். என்னப்பா? சொல்லுங்க மேடம். பிரசாதம் வாங்கிட்டியா? ரொம்ப ஹாப்பியா இருக்க. ஆமா மேடம், பிரசாதம் வாங்கிட்டேன். நீங்க மேடம் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சும்மா இரு, கோவத்தை கலப்பாத. அவளை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா அதை விட்டுட்டு வேற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க. அவ என்ன பண்றா, ஏது பண்றா, எங்க போறா, அவளை பிளாக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா யோசிக்க வேணா? கூல், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அவெல்லாம் யோசனை சொல்லி கேட்டுக்கிற அளவுக்கு ஒன்னும் ஆயிடல. சாரி கிரானி, அவ பூஜைய எப்படி நிறுத்தலாங்கற சொல்லு, எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. குட். பொதுவா நாம எல்லா விஷயத்திலுமே சகுனம் சாங்கியம் எல்லாம் பாப்போம் இல்ல? ஆமா. அவ பூஜைய ஆரம்பிக்கிறப்போ ஒரு கெட்ட சகுனத்தை உண்டாக்கிட்டோம்னா? என்ன சொல்ற கிரானி? அவன் கையில வச்சிருக்கானே, அது என்னன்னு தெரியுதா? புளியோதரை தானே? பாஸ்பரஸ். பாஸ்பரஸா? அது எதுக்கு? இது யாருக்குமே தெரியாம அந்த சாமியாரு அவளுக்கு கொடுக்கற சேலையில வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த சேலை தீ பிடிச்சிடும். வாவ், சூப்பர் கிரானி. அத கெட்ட சகுனம்னு சொல்லி இந்த பூஜையவே நிறுத்திடலாம் அதானே? எஸ். ஏய் மேடம், நீ போய் அந்த புடவையில இத வச்சிடு. சரி மேடம். ஓ, தடுக்குது புள்ள, எனக்கு என்னமோ அபசகனமா தெரியுது. தயவு செஞ்சு இந்த பூஜைய கைவிட்டு போ, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம். ஆமா பூங்குடி. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என் கூட வராதீங்க. ஏய் இல்ல பூங்குடி. ஏய் பூவே, ஏய் பூவே, போ. ஏய் சீக்கிரம் போ. ஏப்ல பூவே, நில்ல புள்ள. இல்ல பூங்குடி, வா. இந்தாங்க சாமி.
கெட்ட சகுன மாதிரி இருக்கு. அம்மனே, இதை செய்ய வேண்டாம்னு தடுக்கிற மாதிரி இருக்கு. சாமி, எத்தனையோ பேர் கோவில் கட்டும் போது பொருள் சேதமோ உயிர் சேதமோ கூட ஏற்பட்டிருக்கு. அதுக்காக கோவில் கட்டுறத நிறுத்திட்டாங்களே என்ன? அந்த மாதிரிதான் சாமி இதுவும். இதுக்காக என் விரதத்தை, என் பூஜையை நிறுத்த வேண்டாம் சாமி. சாமி ஏதோ அறிகுறி காட்டுது போல, கொஞ்சம் யோசிக்கலாம் பூங்கொடி. நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. என் பூஜையை தொடர்ந்துதான் போறேன். ஏய், என்ன நீ பாட்டுக்கு புரியாம பேசிட்டு இருக்க? இது ஒரு அவசகுணம். இத மதிக்காம நீ மேற்கொண்டு பூஜை பண்ணுனா அது தெய்வ குத்தம் ஆயிடும். உன்னை பாதிக்குதோ இல்லையோ, இந்த பகுதி மக்களை அது கண்டிப்பா பாதிக்கும். என்னம்மா சொல்ற, இந்த பகுதி பாதிக்குமா? ஆமாங்க, அதனாலதான் நான் வேண்டாம்னு சொல்றேன். தோண்டிட்டிருக்காங்க. எனக்கு நீ பூஜை பண்றதுல இஷ்டம் இல்லதான். என்ன, இந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். பொங்குடி வேண்டாம். அதான் எல்லாரும் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, யாரு என்ன சொன்னாலும் நான் பின்வாங்க போறதில்ல. யாரு என்ன சதி செஞ்சாலும் அதுக்கு மதிமயங்க போறதில்ல. இந்த பிராயச்சத்தை தான் பண்ணதான் போறேன். எங்களை மீறி பண்ணிடுவியா இல்ல பண்ணதான் விட்டுருவோமா? கோயிலாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. முதல்ல இங்க இருந்து போறியல எழுத்துட்டு போய் தள்ளவா. உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் ஒரு முடிவுக்கு வரணும்? அதெல்லாம் தெரியாது. இப்பவே இந்த பூஜை ஒரு முடிவுக்கு வந்தாகணும். இந்த விஷ பரீட்சைக்கு நாங்க தயாரா இல்ல. அம்மா, இது ஒரு உயிரை மீட்டு கொண்டு வரதுக்கான பூஜை. தயவு செஞ்சு இதுல தடங்கள் பண்ணிடாதீங்க அம்மா. அம்மா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பூஜைலாம் இங்க பண்ணக்கூடாது. நீங்க இதுவரை நீ என்ன சோதிச்சதெல்லாம் போதும். இந்த பூஜையை பண்றதுக்கு நீ தான் வழி காட்டணும். சாமி, என்ன சாமி இப்படி ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இந்த பிரச்சனைய சாமி கிட்டயே ஒப்படைச்சிடுவோம். பூ போட்டு கேட்டு பார்ப்போம். என்ன, உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சம்மதம் சாமி. சம்மதம் தான் சாமி. பூசாரி சாமி, திருநீரையும் குங்குமத்தையும் மடிச்சு கொண்டு வாங்க. சரி சாமி. இங்க பாருங்க, ரெண்டையும் குளிக்கி போடுவோம். திருநீர் வந்தா சம்மதம், குங்குமம் வந்தா சம்மதம் இல்ல. நீ தான் எங்க பொதுப்படையான ஆளு மாதிரி இருக்க, நீ வந்துடுமா? வாங்கம்மா. போய்
சிகப்பு பொட்டலத்தை எடு. கண்ண மூடிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு எடுமா. சாமி, குங்குமம் தான் வரணும். இத பாருங்க சாமி. பூஜையை நடத்தலாம்னு அம்மனே தீர்ப்பு சொல்லிருச்சு. இனிமே பிரச்சனை ஒண்ணு இல்லையா யாருக்குமே. இனிமே பிரச்சனை பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆத்தாவோட ஆசீர்வாதம் இருக்குமா? நல்லபடியா உன் பூஜையை பண்ணி முடி. இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு செய்யல. உனக்கு அம்மனோட அனுகிரகம் அதிகமா இருக்குமா? அந்த அம்மா தன் சேலையவே உனக்கு தரப்போற. பூசாரி, அம்மனுக்கு சாத்துறதுக்கு வாங்கி வச்சிருக்க புடவைய இந்த பொண்ணுக்கு கொடுங்க. சரி, எடுத்துட்டு வரேன் சாமி. இது வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோமா. அம்மா தன் சேலையை உனக்கு தர்றதுக்காக தான் அந்த சேலையை தீப்பிடிக்க வச்சாலும் என்னமோ. போய் கட்டிக்கிட்டு வாமா. சாமியை கும்பிட்டு குளத்துல இறங்கி நான் சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்சத சாமிக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வாமா. போமா. இருக்கிற பொட்டலத்தை எடுத்திருந்தா அவளை அப்படியே பேக்கப் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டே பேபி. ஐயோ கடுப்பேத்தாத கிராணி, என் மண்டையில என்ன ஸ்கேனரா இருக்கு அப்படியே சரியா கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு. ஐயோ சரி சரி, டென்ஷன் ஆகாத, ஒரு ஆதங்கத்துல அப்படி சொல்லிட்டேன். அம்மனோட சப்போர்ட் அவளுக்கு இருக்கு கிராணி, நாம அவளை ஜெயிக்கவே முடியாதா? அவளுக்கு அம்மன் சப்போர்ட் இருந்தா நாம சாத்தான சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்குவோம். கவலைப்படாதீங்க மேடம், என்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு பண்றேன் மேடம். ஓ, இதுதான் சாத்தான் சப்போர்ட்டா? என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு அடுத்த பிளானிங் சொல்லுங்க மேடம், அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆமா கிராணி, இமிடியட்டா நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். மூணு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட அவ த்ரில்லிங்கா வின் பண்ணிட்டா, அடுத்த ரவுண்ட்லயாவது அவளை தோக்கடிக்கணும். கரெக்ட். அடுத்தது அவ என்ன பண்ண போறா? அந்த குளத்துல இறங்கி அவளுக்கு பிடிச்சத விடணும்னு சொன்னாரே, அவ எதை விடுவா? அவ எதை வேணா விடட்டும், ஆனா நாம அவ உயிரை விட வைப்போம்.
எப்படி கிராணி முடியுமா? முடியணும், எப்படியாவது முடிக்கணும். அவளை இந்த தடவையும் தப்பிக்க விட்டா அவ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவா. அப்புறம் நாம வெறும் கையோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நிக்கணும். கரெக்ட் தான் கிராணி. சரி, நாம என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. தண்ணியில் இருந்து அவ உயிரோட மேல வரவே கூடாது. அப்படியே உள்ள அமைக்க கொண்டுடலாமா? சுத்தி மேல ஆளுங்க நிப்பாங்களே, அப்படி எப்படி பண்ண முடியும் தீபி? அப்ப நாலு முதலே தான் கொண்டு வந்து விடணும். ஐயோ, சும்மா உளறாத. ஐயோ, வேற என்னதான் கிராணி பண்றது? நீ ஆச்சு சொல்லு. தண்ணிக்கு கரண்ட்னா ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சிச்சு மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அதுக்கான ஏற்பாடு உடனே பண்றேன். யூ ஆர் ரைட், அத செய் போ. சரிங்க மேடம். தகவல் கிடைச்சதா? கார் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான்னு போலீஸ்காரங்க சொன்னாங்களே தவிர வேற எந்த தகவலும் இல்ல சாமி. பிரச்சனை பார்த்து நான் சொன்னதுதானே போலீஸ்காரங்களும் சொல்லிருக்காங்க. இல்ல சாமி, என் பையன் எங்கேயோ உயிரோட இருக்கான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நேரிட்டு பார்க்காத வரைக்கும் அப்படி ஒரு தோணல் இருக்கும், அது நம்பிக்கை இல்லாத ஆசை. அவன் உயிரோட இருக்குன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு ஆகிரகம். That is nature. பகவான் உன் மகனை பறிச்சுக்கிட்டேன்றது நீங்க நம்பித்தான் ஆகணும். அல்லாத எந்த செய்ய பட்டும் சாமி, நிச்சயமா நீங்க பேசுறதுக்கு மறுத்து பேசுறேன்னு நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லுங்க. அவன் இறந்துட்டான்னு நம்பித்தான் நாங்களும் திதியெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா பிண்டம் கரைக்கிற நேரத்துல அவன் கூட பழகிட்டு இருந்த பொண்ணு எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டான். அவளை பலி கொடுத்தாவது ஜீவா அவன் மீட்டு கொண்டு வரேன்னு அவ சவால் விட்டுருக்கா. எல்லாரும் அவன் மேல கோவப்பட்டாங்க, ஆனா எனக்கு மட்டும் தெய்வ சங்கல்போன தோணுச்சு. அவசரப்பட்டு உன் மகனுக்கு சடங்கெல்லாம் பண்ணாத அவன் இருக்கான்னு தெய்வம் அறிகுறி காட்டுச்சுன்னு தான் எனக்கு தோணுது சாமி. ஓ மகன் இறந்துட்டேன்னு சொல்லணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? பிரச்சனை சொல்றதுதான் நான் சொல்றேன். மோகன் முகத்து கூட பார்க்க முடியாதுன்றது நான் அன்னைக்கே சொன்னேன். எதையும் நான் மறுக்கல சாமி. இந்த பாவப்பட்ட நம்பிக்கைக்காக தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு தடவை நீங்க பிரசன்னம் போட்டு பாருங்க.